கோவை மாநகரத்திற்குள்ளே குடிநீர் தட்டுப்பாடு என்பது மிக கூடுதலாக இருப்பதாக அறிகிறோம். மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்தித்து சிறுவாணியினுடைய அணை மட்டம் மிக குறைந்த அளவிற்கு வந்திருப்பதும் பில்லூரில் இருந்து குடிநீர் போதுமான அளவுக்கு எடுக்க முடியாத நிலை இருப்பதும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு கடும் குடிநீர் பஞ்சத்தை போக்குகின்ற விதத்தில் ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித் தலைவரை வலியுறுத்தி இருக்கிறோம். பற்றாக்குறை இருக்கிற மாநகர பகுதிகளுக்குள்ளே மாநகராட்சி சார்பில் குடிநீர் லாரிகளில் தண்ணீரை கொண்டு வந்து உடனடியாக மக்களுக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பீளமேடு தண்ணீர் பந்தல் பகுதியில் கட்டப்படுகின்ற மேம்பாலங்களுக்கு கீழே சப்வே கட்டாத காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பக்கம் போகணும்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே சேலம் ரயில்வே கோட்டத்துடைய மேலாளரை அனைத்து மக்களோடும் இன்றைக்கு சந்தித்து அதிலே நமக்கு வந்து சப்வே வேண்டும் என்றும் சப்வே கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு குறிப்பாக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையில்லாத சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு டிஆர்எம் அவரை சேலத்திலே சென்று வலியுறுத்துவதற்காக நாங்கள் புறப்பட்டுருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் இந்த 4 பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சித் தலைவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கிறோம்.